அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது வளர்பிறை அஷ்டமியில் வரக்கூடிய கால பைரவருக்கு நாம் வழிபடும் முறைகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதாவது வளர்பிறையில் வர அஷ்டமிக்கு பைரவரை வழிபட்டால் நாம் ஏற் ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக வளர்பிரை அஷ்டமியில் பைரவரை வழிபாடு செய்யும்போது நம்மை ஆட்டி படைக்கின்ற கடன் பிரச்சனையிலிருந்து நாம் சுலபமாக மீண்டும் வெளியில் வரலாம் நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமையில் வளர்பிரை அஷ்டமி வருதுங்க அப்போ வந்து நீங்கள் இந்த கால பைரவருக்கு இந்த வழிபாடை செய்யுங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்பவே நல்லது கடன் பிரச்சனையெல்லாம் தீருங்க எவ்வளவு தான் கடன் பிரச்சனை இருந்தாலும் கால வெண்பூசணி தீபமோ தேங்காய் தீபமோ அல்லது பஞ்ச பஞ்சு தீபமோ அல்லது மிளகு தீபமோ போடும்போது நிச்சயமாக அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும் அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பாகற்காய் தீபம் என்னங்க பாகற்காயில் கூட தீபம் ஏத்தலாமா அப்படின்னு கேட்குறீங்களா உங்களில் பல பேருக்கு சந்தேகம் வரும் ஆமாங்க இது வந்து பழங்காலத்தில் இருந்தே இருக்குதுங்க ஆனால் நிறைய பேருக்கு தெரியறதில்ல பாகற்காய் மட்டுமில்லாமல் பீட்ரூட்டு கொய்யாப்பழம் வெள்ளரிக்காய் இளநீர் தேங்காய் இதில் கூட வந்து தீப வழிபாடு முறை வைரவருக்கு செய்யலாம் இந்த காய்கறி பழங்கள் செய்யும்போது என்னென்ன பழங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது கொன்று ஒரு பெரிய பலனே இருக்குதுங்க நாம் அதைய அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் இன்னைக்கு நாம் பாகற்காய் தீப வழிபாடு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்க உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கிற பைரவர் கோயிலுக்கு பைரவர் சன்னதி திறந்திருக்கும் நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பாகற்காய் தீபம் ஏற்றுவது நல்லது இது என்னங்க பாகற்காய் தீபம் ஏத்தலாமா அப்படின்னா உங்களால் பல பேருக்கு சந்தேகம் இருக்குங்க ஆமாங்க பைரவருக்கு நம்ம பாகற்காய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே பின்பற்றி வரக்கூடிய ஒரு நடைமுறை வழக்கம்தான் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் சில பழங்கள் காய்கறிகள் பேர சொன்னால் நீங்கள் ஆச்சரியம் அடைவீங்க பைரவருக்கு குடமிளகாய் பீட்ரூட்டு நார்த்தங்காய் இளநீரில் கூட வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இது மாதிரி வந்து நாம் வழிபாடு செய்யும்போது குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு என்னென்ன எல்லாம் தீரும் அப்படின்னு கூட நிறைய செய்திகள் இருக்கின்றன பாகற்காய் என்பது மிகவும் கசப்பு சுவையுடையது இதில் தீபம் ஏற்றி வரும்போது நாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்புகள் வந்து அனைத்தையும் பைரவர் நீக்கி நமக்கு வந்து ஒரு இனிப்பான வாழ்க்கையே தருவாரு அதுதான் வந்து இந்த தீபம் ஏற்றி வழிபடுவதோட நோக்கமே இந்த பாகற்காய் தீபம் குறிப்பாக ஏன் ஏற்றுறாங்க அப்படின்னா இந்த தீபம் ஏற்றுவதால் நமக்கு வந்து கடன் பிரச்சனை பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் தோஷம் தோஷம் என்ன மாதிரியான தோஷம் நமக்கு இருந்தாலும் அந்த தோசத்தில் இருந்து நம்ம சீக்கிரமாக வெளியில் வெளியில் வந்துடலாம் ஆனா ஒரு வளர்பிறை அஷ்டமியில் மட்டுமே தீபம் ஏற்றிட்டு எனக்கு எந்த பலனும் இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது தொடர்ந்து வந்து மூன்று மாதங்கள் இல்லது ஐந்து மாதங்களாவது நீங்க ஏற்றிக்கிட்டே வரணும் உங்களால் எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைத்து அந்த தினம் வந்து நீங்க அந்த தினம் வந்து எப்பெல்லாம் வந்து வளர்பிறை அஷ்டமின்னு நினைக்கிறீங்களோ அப்ப வந்து நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பைரவர் கோயிலுக்கு போய் இதை செய்யலாங்க இல்லைனாலும் உங்கள் வீட்டிலேயே வந்து இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் ஒரு சிலர் வந்து வீட்டில் பெரியவங்க அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி உங்கள் வீட்டில் செய்ய முடியலனாலும் நீங்கள் கோயிலில் போய் இந்த தீபத்தை ஏற்றலாம் பாவக்காய் ஒரு பாவக்காய் எடுத்துக்குங்க அது வந்து ரொம்ப பழுத்ததாக இருக்கக்கூடாது கரெக்டான நல்லா கொஞ்சம் பச்சையானு இருக்கணுங்க பாவக்காய் அது வந்து நல்ல பாவக்காயாக இருக்கணும் ஒரு தாம்பளத்தில் அதை வச்சுக்குங்க எப்பவுமே வந்து பைரவருக்கு வந்து சிகப்பு நிற ஆடை வந்து தான் ரொம்பவே உகந்ததுங்க சிகப்பு நிற மலர் செவ்வரளி இந்த செவ்வாழை பழம் இதெல்லாம் தான் வந்து நாம் பைரவருக்கு வழிபாடு செய்வோம் தாம்பளத்தில் வந்து சிகப்பு நிற கரைசெலாம் கரைச்சி வச்சுக்கணுங்க அப்புறம் அந்த பாவக்காயில் வந்து ஒரு சின்ன இடத்த வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் தீபம் ஏத்துறதுக்கு இப்போ தீபம் ஏத்துறதுக்கு என்ன எண்ணெய் பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய் இழுப்பு எண்ணெய் நல்லெண்ணெய்ங்க இந்த மூணு எண்ணெயுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது பஞ்சு திரி பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா அந்த இருபத்தி ஏழு மிளகுகள் கொண்ட அந்த மூட்டை வந்து சவப்பு துணியில் முடிஞ்சிருக்குங்க அதையை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றலாம் அது எரிஞ்சு தானாக மலை ஏறிட்டும் நீங்கள் வந்து அதையை அணைக்க வேண்டாம் இப்போ நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் ஹாலில் வச்சு நீங்கள் செய்யலாம் அந்த பாகக்காயை அந்த பிளேட்டில் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றிட்டு அந்த பாகக்காயை வந்து எட்டு முறை சுற்றி வரணும் எங்களுடைய கஷ்டம் தீரணும் எங்கள் கடன் பிரச்சனை தீரணும் செல்வ செழிப்பாக இருக்கணும்னு நீங்கள் பைரவரை கும்பிட்டு அந்த பாவக்காயை எட்டு முறை சுற்றி வரணும் இதே நீங்கள் கோயிலில் போய் பண்ணுற மாதிரி இருந்தால் அங்கே ஏதோ ஒரு பாக்குத்தட்டு ஏதோ ஒரு தட்டு வாங்கி நீங்கள் அந்த கரைசல் குங்கும கரைசலை வச்சு அந்த பாவக்காய் அது மேலே வச்சு தீபம் போட்டுட்டு நீங்கள் அந்த தீபத்தை தான் விட்டுட்டு வந்துடணும் செவ்வொருளி மாலை வாங்கி கொண்டு போய் நீங்கள் பைரவருக்கு போட்டு கும்பிட்டு எங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு நல்லா கும்பிட்டு நீங்கள் செஞ்சுட்டு வரணும் நீங்கள் வந்து மற்ற தீபங்கள் ஏற்றுறீங் ஏத்துறீங்களா அதே மாதிரியே அதை வந்து நல்லா நீங்கள் கும்பிட்டு ஏத்துனீங்கன்னா அந்த பாவக்காய் தீபம் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் உங்களுடைய கடன் கஷ்டத்தை தீர்க்கும் இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா தொடர்ந்து ஒரு எட்டு வாரம் தேய்பிரை அஷ்டமியா இருந்தாலும் பரவாயில்ல வளர்புறை அஷ்டமியா இருந்தாலும் பரவாயில்லைங்க இந்த எட்டு வாரத்தில் பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசம் தெரியும் இப்போ இருக்கிற நிதி நிலைமையை விட உங்களுடைய நிலைமை எப்படி மாறி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் வேப்ப எண்ணெண்ணெயில இப்போ தீபம் ஏற்றிங்கன்னா வேப்ப எண்ணையும் கசப்பு பாகற்காயும் கசப்பு இந்த ரெண்டும் சேர்ந்து நாம் தீபம் ஏத்துறனால நம்மளுடைய கஷ்டத்தை வந்து விரட்டி அடிக்க விரட்டி அடிக்குதுன்னே சொல்லலாங்க பாகற்காய எடுத்து அதை சரியாக கரெக்டாக நாம் எண்ணெய் ஊற்றி தீபம் போடுற அளவுக்கு அந்த இடத்த ரெடி பண்ணி வச்சு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த பாவக்காயில் தீபம் ஏற்றுங்க அஷ்டமி வளர்ப்பறையில் காலபைரவருக்கு இந்த தீபத்தை ஏற்றுங்க உங்களுடைய கடன் கஷ்டமெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு செல்வம் பெருகும் இந்த பதிவினை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி வணக்கம்